அலறியபடி டாக்டர் என் கையிலிருந்து கத்தியை பிடுங்கினார். என்னங்க இது, இந்த மாதிரி பேஷண்ட்டுன்னு முன்னமே சொல்லியிருக்க கூடாதா என்று பார்த்தசாரதியை பார்த்தார். எனக்கு தெரியாது சார், பழைய ஆசாமிங்களை பத்தியெல்லாம் விசாரிச்சுன்னு ஜங்ஷன்லேருந்து வந்தார். ஏதாவது சில்லற பரலோன்னு கூட்டின்னு வந்தேன். சிதிலமான வீட்டெல்லாம் பார்த்தார். சர்க்கிள் அது சாமிதாயிட்ட அழிச்சுன்னு போயிருந்தேன். அது பைத்தியம், பழைய கேஸ் கட்டெல்லாம் கொடுத்தது. இங்கே அவசரமாக டாக்டரை பார்க்கணும்னு இரு சொன்னார். இந்த மாதிரி கத்தியை தூக்கின்னு சண்டி பண்ணணும்னு யார் கண்டாங்க மிஸ்டர் தினேஷ்குமார்? இப்போ என்ன ஆயிடுதுன்னு கத்தி எடுத்துனீங்க என்றான் பார்த்தசாரதி. டாக்டர் மேகநாத்தை இந்த நம்பரில் கூப்பிடுங்க டாக்டர், நான் சுயக்கட்டுப்பாட்டை வேகமாக எழுந்துட்டுருக்கேன், அதனால் எனக்கு உடனே தோராசன் தேவை என்றேன். மருந்து சீட்டை எழுதி கொடுத்து, சார் வழியில் எங்கேயாவது பாஞ்சிட போகிறார் என்றார் டாக்டர். பார்த்தசாரதி கூட வாங்கோ, நான் ஏதாவது எக்கு தப்பாக செஞ்சால் தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றேன். என்னடா அது வம்பா போச்சு சரியான என்று அழுத்து கொண்டுதான் என்னுடன் வந்தான். என் மேல் படாமல் ஆட்டோவின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வந்தான். அடிக்கடி என்னை பார்த்தான். அவன் கண்களில் பயம் தெரிந்தது. நான் கிழவனார் கொடுத்த அத்தனை காகித கட்டுகளையும் சொத்து போல மார்புடன் அணைத்து கொண்டிருந்தேன். அவற்றை படிப்பதற்குள் இந்த குரலை உழுத்து கட்டியாக வேண்டும். எத்தனை சான்ஸ் இருக்கு பாரு உனக்கு, இப்படியே போய் இந்த லைட்டு கம்பத்துல ஏறக்கூடாதா? காக்கா மாதிரி சொத்துன்னு உழலாமே ஷாக் அடிச்சு. பஸ் எத்தனை வருது பார், பேயா பறக்கிறது பார், அதுல ஒரு பாய் பாஞ்சா போதுமே மண்டை தேங்காய் உடையறாப்புல ஒழிஞ்சு சன காலத்துல பிராணம் போயிடாதா? கோபாலா வாப்பா, போ இப்போ ஒழிய புரியா இல்லையா நீ என்று கத்தினேன். யாரு என்னையா சாமி? உங்களை இல்ல, கையில சாவி வேணா கொடுக்கட்டுமா தனியுமா? பார்த்தசாரதி வலிப்பு இல்லைங்க, இது குரல்கள். யார் குரல்? உங்களுக்கு சொன்னா புரியாது. தெப்ப குளத்துக்கு வந்து மாத்திரை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீரை விழுங்கியதும் எனக்கு அது தந்த பத்திரத்திலேயே குரல் கொஞ்சம் தணிந்தது போல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக புகை மறைவதை போல் அந்த குரல் சற்று சற்றாக தூரத்தில் ஒலித்துவிட்டு முழுவதும் மறைந்து போக அப்பாடா என்றேன். இப்ப சரியா போச்சா? நான் ரொம்ப பயந்துட்டேன் சுவாமி, என்னை விட்டுரும், எனக்கு சில்லறை எதுவும் வேணாம், ஆளை விட்டா பஸ் பிடிச்சு மணச்சநல்லூர்ல ஒரு நல்ல காரியம் இருக்கு என்றான் பார்த்தசாரதி. அவனை ஹோட்டல் அறைக்கு அழைத்தேன், என் கார்டை கொடுத்தேன், என்னை வந்து சென்னையில் பார்க்க சொன்னேன். அவன் மிக வேகமாக விலகிச் செல்வதில் ஆர்வமாக இருந்தான். நான் ஹோட்டல் அறைக்கு வந்தபோது பசித்தது. ரூமிலேயே உணவு கொடுக்க ஆர்டர் செய்துவிட்டு அந்த தாத்தா கொடுத்த காகிதங்களை புரட்டினேன். திரைகளால் ரூமில் பகலும் மெலிதாக இருட்டு. வெளியே பஸ் போக்குவரத்தின் சப்தம் குறைக்கப்பட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருந்தது. பெரும்பாலும் செய்தித்தாள்களாக இருந்தன. புலன் விசாரணை செய்து வரும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாமிநாதன் கூறியதாவது, சாமிநாதன் என்று வரும் இடம் எல்லாம் அடிக்கோடிட்டிருந்தது. நான்கு பேரும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் இறந்து போவதற்கு காரணம் இதை ஒப்பந்த தற்கொலை என்று நம்ப வைக்கிறது. ஆனால் பிணங்களின் உடைகளில் காகிதங்கள் ஏதும் இல்லை, நிலா சாப்பாட்டுக்கான தயார்களும் தெரியவில்லை, பாத்திரங்கள் ஏதும் இல்லை. இவர்கள் எவ்வாறு இந்த இடத்துக்கு எந்த காரணத்துக்காக வந்திருக்க கூடும் என்பது வியப்பாகவே இருக்கிறது. ஆனால் இவர்கள் நால்வரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர் என்பதில் சந்தேகமே இல்லை. சென்னையில் உள்ள ஃபாரன்சிக் பரிசோதனை சாலையிலிருந்து ரிப்போர்ட் வந்தால் அவர்கள் இறந்து போனதன் காரணம் தெரியும். கட்டுக்கட்டாக கடிதங்கள் இருந்தன. அன்புள்ள பண்டரி, உங்கள் கடிதம் ரொம்ப கஷ்டத்துக்கு பின்தான் எனக்கு வந்து சேர்ந்தது. இனிமேல் இவ்வாறு கடிதம் அனுப்ப முயற்சி செய்யாதீர்கள். ஸ்கூலில் எல்லோரும் நம் கடிதங்களை பிரித்து படித்து விடுகிறார்கள். கோபாலன் மூலம் அனுப்புவதுதான் பத்திரம். கோபாலன் பிரித்து பார்க்க மாட்டான். கோபாலன் என் மேல் வைத்திருக்கும் அன்பை எந்த விதத்தில் சேர்ப்பது என்று தெரியவில்லை. நிச்சயமாக அதில் சகோதரத்தன்மை எதுவும் இல்லை, ஏதோ உபாசனை போலத்தான் தோன்றுகிறது. அவனுக்கு தாயன்பு தேவையோ என்று எண்ணினேன், அதுவும் இல்லை. என்னை பார்த்து கொண்டிருந்தால் போதும், சினிமாவுக்கு போனால் சினிமாவை பார்க்க மாட்டான், என்னையேதான் பார்த்து கொண்டிருப்பான். அவன் தொட்ட இடங்கள் எல்லாம் நன்றாக இல்லை, சில வேளை ரொம்ப ஆச்சரியமாக ஏதாவது செய்வான். மத்தியான சாப்பாட்டு வேளையில் கதம்பம் வாங்கி வருவான். ராத்திரி 12 மணிக்கு கதவை இடித்து ஏதாவது ரொம்ப எளிமையாக பாடத்தில் சந்தேகம் கேட்பான். பாடம் கேட்க வரலதானே என்றால் தலையாட்டுவான். இந்த பையனை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தயக்கமாக ஏன் கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது. மனித உறவுகளில் இருக்கும் விசித்திரங்கள் எத்தனை வகை! எனக்கும் இவருக்கும் இருக்கிற வெறுப்பும் விருப்பமும் கலந்த உறவு, உனக்கும் எனக்கும் இருக்கும் உடலையும் மனசையும் ஆக்கிரமிக்கும் உறவு, என் வாழ்க்கையிலேயே எத்தனை வகை! பள்ளிக்கூட வாத்தியார்களிடையே, பக்கத்து வீட்டுக்காரர்களிடையே. பண்டரி, விஸ்தாரமாக கடிதம் எழுத பள்ளியில் எனக்கு அவகாசம் கொடுப்பதில்லை. வீட்டில் பேனாவை பூட்டி வைத்து விடுகிறார். காகிதம் அலமாரியில் பூட்டி இருக்கிறது. கோபாலனிடம் சொல்லி ரகசியமாக ஒழித்து ஒழித்து எழுதினது இது. அவர் என்னை படுத்தும் கொடுமையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. என்னென்னமோ உபாசனை என்று உடம்பில் சூடு போட ஆயத்தமாகிறார். விதவிதமான சக்கரங்கள் சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறார். தங்கத்தால் தகடு பண்ணி அதில் ஆணியால் எழுதச் சொல்கிறார். காலை ராத்திரி இளநீரை குடி, கோமியத்தை குடி என்று ரொம்ப இம்சை பண்ணுகிறார். குழந்தை பிறந்தது போல் மேல் புடவை இல்லாமல் கும்மாளம் போடு, சந்தோஷப்படு, கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்று குதித்து ஆரவாரம் செய் என்கிறார்.
பண்டரி, எனக்கு பயமாக இருக்கிறது. டாக்டரிடம் காட்டி மருந்து சாப்பிட்டால் பலன் இருக்கும் என்று யார் எடுத்துச் சொல்வது? ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்நாள் வரும்போது அவருக்கு கோபம் வருவதை பார்க்க வேண்டுமே. ஏதோ நான் தான் தப்பு பண்ணிவிட்டது போல. பெண்கள் குழந்தை பெற்றுக் கொடுத்து விட்டால் எல்லா கடமையும் தீர்ந்து போய்விட்டதா? நீ எப்போது கரூருக்கு போவாய்? அம்மாவிடம் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அவளுக்கு கவலைகள் போதும். நான் இவர் சம்மதித்தால்தான் கரூர் எல்லாம் வர முடியும். பள்ளிக்கூடத்தை நிறுத்து நிறுத்து என்று தினம் இருமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிணற்றில் குதித்து பிராணனை விடலாமோ என்று தோன்றும் போது உன்னை நினைத்துக் கொள்வேன். நான் கொஞ்சமாவது உயிர் வாழ நீதான் காரணம். நம் இன்றைய உறவில் ஏதும் களங்கம் இல்லைதான். உன் தயக்கம் புரிகிறது. உன் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு பிடித்தமில்லை. கோபாலன் வந்தா எனக்கு பால்கோவா வாங்கி அனுப்பு. தின்ன வேண்டும் போல் இருக்கிறது. ஒரு சமயம் என்ன போச்சு என்று ஓடி உன்னிடம் ஹாஸ்டலுக்கு வந்து விடலாமா என்று தோன்றுகிறது. வந்து விடட்டுமா? பண்டரி எழுதிய கடிதங்களும் இருந்தன. கருமசியில் பாதியாக மடித்த கால் கழுதாசியில் அழுத்தமான எழுத்து. ஜெய்யு, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஃபோர்ட் ஸ்டேஷனில் காத்து கொண்டிருக்கிறேன். மாலை 4:30 வண்டி. டிக்கெட் எல்லாம் வாங்கி ரெடியாக இருப்பேன். இந்த தீர்மானம் நீ செய்தே ஆக வேண்டும். ஒரு பச்சை குழந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு துணியும் கிராதகன் யாரை வேண்டுமானாலும் கொல்ல தயங்க மாட்டான். அவனை விட்டு வர வேண்டியதுதான் உசிதம். நான் உன்னை காப்பாற்றுகிறேன். சில சமயம் வாழ்க்கையில் தப்புகள் நேர்ந்துவிடும். அதனை விதியின் பெயரை சொல்லிக்கொண்டு திருத்தாமல் இருந்தால் அடுத்த வாழ்க்கையில் தான் ஒன்று சேர முடியும். உடனே வந்துவிடு. இந்த கடிதம் கண்டவுடன் கிழித்து போட்டுவிடு. இந்த கடிதத்தை ஏன் கிழிக்கவில்லை என்பது தெரியவில்லை. அந்த கடிதங்கள் தேதி வாரியாக இல்லை. அவற்றை முதலில் தேதிப்படி அடுக்கி வைத்தேன். ஒவ்வொன்றாக படிக்க தொடங்கினேன். குறிப்புகள் எடுத்துக்கொண்டேன். அந்த குறிப்புகளிலிருந்து மிக தெளிவாக அந்த உணர்ச்சி பூர்வமான சோக கதை விரிந்தது. சர்மா நிறைய படித்தவர், சமஸ்கிருதம் படித்தவர், சிந்தாமணி பள்ளியின் கரஸ்பாண்டாக கவர்னிங் போர்ட் மெம்பராக இருந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. கதை நடந்தது அந்த காலகட்டத்தில், 1955 முதல் 1958 வரை என்று தோன்றியது. அப்போது அவருக்கு 40க்கு மேல் வயசு இருக்கும் என்று தோன்றியது. ஜெயலட்சுமியின் மனுவில் அவள் பிறந்தது 1928 என்று இருந்தது. அவள் SSLC முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்ததற்கான சர்டிபிகேட்டும் இருந்தது. சர்மா அவளுக்கு சிந்தாமணி பள்ளியில் வேலை போட்டு கொடுக்க சபாரிசு செய்திருக்கிறார். ஜெயலட்சுமியின் அப்பா சர்மாவுக்கு நன்றி சொல்லி எழுதிய கடிதம் தாக்கலாகி இருந்தது. அதற்கு பதிலாக, நன்றி என்ன சொல்வது, நான் உங்கள் உறவினராகப் போகிறேன் என்று சர்மா எழுதியிருந்தார். ஜெயலட்சுமியின் முழு போட்டோ ஒன்று இருந்தது. திருத்தி ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்திருந்த போட்டோ. பக்கத்தில் உயரமான பெஞ்சில் பூச்செண்டு, தோளில் ப்ரூச் குத்தி, படிய தலைவாரி கொண்டு, நெற்றியில் பெரிய பொட்டு இட்டுக்கொண்டு முதல் முறையாக ஜெயலட்சுமியை தெளிவாக பார்க்க முடிந்தது. என்னை பார்த்து சிரிக்கிறார் போல. அத்தனை உயிர் இருந்த அந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறேன், எங்கே பார்த்திருக்கிறேன்! சட்டென்று மின்னல் அடித்தது போல் அடையாளம் கிடைத்தது. ஐயோ, இவளா!